ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சும் ஏதோ ஒரு சூப்பர் நியூஸ் கேட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நடிகர் சூர்யா இருக்கார்ல, அவர் மேடையிலேயே ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சு அழுதுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு. நம்ம சூர்யா எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. அவரே வந்துட்டு மேடையில் அழுதுருக்காருனா கண்டிப்பாக இதை சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த பெண் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பெண் அகரம் அறக்கட்டளையின் மூலமாக தான் படிப்பையே முடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அகரம் அறக்கட்டளை என்பது படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத மிகவும் வறுமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்வது. இதனால் வரைக்கும் பல குழந்தைகளை வந்துட்டு இவங்களுக்கு படிப்பறிவு கொடுத்துருக்காங்க. இவங்க மூலமாக ஏகப்பட்ட குழந்தைகள் வந்துட்டு கல்வியை பெற்றிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை தாங்க. ஸோ இந்த பெண் வந்துட்டு மேடையில் பேசியிருக்காங்க. அந்த பெண் வந்துட்டு மிகவும் அடிமட்டத்துலேருந்து மேலே வந்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு கேன்சர், அம்மா வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்பா கேன்சர் அப்படின்றதுனால வந்துட்டு அவரால் வேலைக்கே போக முடியாது. ஸோ வீட்டில் வந்துட்டு மிகவும் ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கும்பொழுதும் அந்த பெண்ணும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச டைமில் தான் அகரம் அறக்கட்டளையை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க. இந்த அறக்கட்டளையின் மூலமாக வந்துட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்துட்டு படித்து முடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக கேரளாவில் தற்போது அவங்க நல்ல வேலையில் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அகரம் அறக்கட்டளை தனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்தது, தான் எந்த இடத்துலேருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவங்க மேடையில் பேசும்போதும் சூர்யா அவர்கள் உணர்ச்சி ததும்ப அழுதே அழுதுட்டாருங்க. அந்த பெண் பேசி முடிக்கிறப்ப அவங்க அம்மா வந்துட்டு ஃபோனில் லைனில் இருந்திருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வந்துட்டு இங்கே வர முடியல, ஸோ ஃபோன்லேயாவது கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே ஃபோனில் கேட்டுட்டு இருக்காங்களாம். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட சூர்யா வந்துட்டு உணர்ச்சி பொங்கலால் பயங்கரமாக வந்துட்டு அழுதுட்டாரு. அது மட்டும் இல்லை, எழுது போயிட்டு அந்த பொண்ணுக்கே வந்துட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தோளில் தட்டி கொடுத்து அழுதே அழுதுட்டாருங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு அந்த பெண்ணுடைய ஸ்பீச் வந்துட்டு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஸோ தான் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், இப்போ தன்னம்பிக்கையோடு நான் எப்படி நிற்கிறேன், இப்போ என்னோடய ஃபேமிலி நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அகரம் அறக்கட்டளை உண்மையிலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைத்தளையே வந்துட்டு ஒரு ஒழுக்கு ஒழுக்கி வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு சூர்யாவுடைய இந்த முயற்சி